அனைவருக்கும் வணக்கம். நான் பியூசன். நீங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க வீட்டுக்கு போற ரோட்ல நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கல்யாண வீடு. ஆட்ட கல்யாண வீடு மாமாண்டா மகாண்டா ஆச்சின்னு சொல்லுங்க. மாமாண்ட மகன், மாமாண்ட மகாண்ட கல்யாண வீடு. என்ன பாத்தீங்கன்னா, சித்தப்பா முதல்ல சித்தப்பாங்க. சரி, அங்காம் போறோம். என்னென்ன சமையல் மேலே சொல்றோம், என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன இல்ல சும்மா அப்படியே தெரியாது. எடுப்போம். சரி, அங்க போய் பாப்போம். என்ன மாதிரி கல்யாணம் கொண்டாடினு சொல்லி பாப்போம். அங்க காட்டுறமே இதான் வீடு. வந்துட்டம்மா வீட்டு கிட்ட இல்லை மாதிரி இதான் தண்ணி அழகா சொல்லி வந்துக்கிட்டு இருக்கு. அங்க போய் பாப்போம். பந்தல காட்டிட்டு எல்லாரும் பஸ் ஏறா காண்டி போயினமே. மாப்பிள்ள வீட்டுக்காரன் நல்ல வேற வேறு போய் வேற விற்க போகிறாங்களா? அக்கா வாங்க வாங்க ஒன்று போகிறாங்க. காய்ந்து போகிறார் வேறு பின்னால் பஸ் விடுறாங்க. அவர் தான் முன்னேற்ற நிற்கிறார் போயிட்டா காட்டி. சரி, பஸ் வந்து கூப்பிடுறேன். என்ன வேற சொல்லி நான் ஒன்று போகிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரையிறேன்னு சொல்லி எல்லோரும் பார்த்து கொண்டு நிற்கிறேன். இப்போ வருகின்ற சொல்லி நேரம் போய் கொண்டு இருக்காமல் நான் சாலை காட்டுறேன். நேரம் போய் கொண்டு இருக்கணும், பார்த்து கொண்டு நிற்கிறேன். இன்னும் வரணும் மேலே கொஞ்சம் பேர் இருக்கும். கொஞ்சம் பேர் வரும். பொம்பளை வகையும் போட்டு நாங்கள் போய் நினைக்கிறோம். ஆம்பளை வகை தான் போகணும். சரி, நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். மேடம் விரட்டும் இல்லை வந்தோட காட்டுறோம் வசதியில் போய். இப்போ எல்லோரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டினோம். நாங்கள் எல்லாத்தையும் காட்டிடலாம். என்னென்னா நேரம் போயிடும். உங்களுக்கு தாலி கட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் காட்டுறோம்னு சொன்னால் கிளியர் இல்லை, பாட்டும் கேட்குது பஸ்ஸுக்குள்ளே. அதனால் நாங்கள் ஃபுல்லாக காட்டையில் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிடணும் காட்டுறோம். மேடம் வந்தோம்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ தாலி கட்டினோமோ போய் பார்ப்போமே. இதில் கும்பமெல்லாம் பச்சிருக்கு. இப்போ பாருங்க, பயந்தனா போய் கொண்டு வைக்கிறாங்கன்னு போயிடுறேன். நானும் உங்கள் முந்தை வச்சுட்டு உள்ளே போய் நல்லா மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் தோழரும் இருக்கணும். ஐயர் பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சு கொண்டு இருக்கேன். இல்லை அர்ஜுனையும் செஞ்சோன்னு தான் நான் நடக்கணும். அர்ஜுனேன்னு நான் செய்யணும். எல்லாம் செஞ்சோன்னு தான் நடக்கணும். எங்களுக்கு என்னென்னு தெரியல. எல்லாம் செய்ய ஐயர்ல மணியெல்லாம் நிற்கணும் செஞ்சு கொண்டு இருக்கேன். பார்ப்போம்மா. இப்போ மணமகளை சச்சிவன் வரையிடும் பாருங்க. இதான் மணமகள். மணமகன் பார்த்து கொண்டு மீட்டிங்கில் இருக்கு. சரி, மணமகளும் போயிட்டா என்னமே என்ன நடக்க போகுது? என்ன தாலி கட்டுறது? தாலி கட்டுறா என்ன நடக்க போகுது? தாலி கட்டுறது, தாலி கட்டுறா இப்போ என்ன கட்டிக்கலாம்? பூவெல்லாம் சடங்குகள் இருக்குதா? இப்போ ஐயர் மணமகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன். அது என்ன பூசையெல்லாம் செய்யணுமே? என்ன என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் என்னென்ன கும்பலில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா தெப்பை போடுறது. என்ன கையில் அது என்னத்துக்கு காண்டி போடுறது? கோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு தெரியலை. இப்போ பார்த்திங்கன்னா நூல் கட்டுறாங்க. நீங்கள் செஞ்சு பண்ணிருந்தோம். அதில் அந்த செய்யட்டும் நாங்கள் பார்ப்போம். என்ன நடக்கிறது சொல்லி இது அந்த எல்லாமே தோஷங்கள் நீங்கள் நீங்கள் நல்லமே இருக்கணும் என்ற காண்டி தான் அந்த இதெல்லாம் செய்யணும். தாலி கட்டுறா நடத்து தானே. அதையும் பார்த்துட்டு நாங்கள் பார்ப்போம் போகிறேன் என்ன நடக்குது.
அடுத்ததா பாத்தீங்கன்னா மணமகன் அம்மா அப்பா அம்மா மணமகன் அம்மா அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்காள அப்படியே பாத்தீங்கன்னா தோழனை ஒளிஞ்சு நிற்கிறேன் அப்படி எஞ்சால மணமகள் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் பண்ணி பயம் நடக்குது கண்ணன் காய்ச்சி கொண்டு இருக்கிறது சரி ஆசீர்வாதம் பார்த்துக்கணும். அடுத்ததா அப்படியே நாங்கள் வந்துட்டோம் எல்லா கடலும் காட்டில் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் எல்லாரும் நிற்கிறாங்க அவங்களாம் நாங்கள் போன ஆட்கள் கொஞ்சம் பேர் வெளியில் வந்து கொண்டிருக்கோம் அப்படி எஞ்சால தாளங்களோட மணமகளையும் மணமகனையும் அழைத்து கொண்டு வரீனமே சந்தோஷமா இருக்கு பார்க்கவே. எல்லாரும் நாமம் அடிச்சு கொண்டு வரி நம்ம பாருங்க பல்ரா கோயிலேருந்து வரி நான் நாமம் அடிச்சுன்னு கைந்தனம் பாருங்க பெரிய நாமம் ஒன்று அடிச்சிருக்கிறார். எல்லாரும் வந்து கொண்டு போயிக்கணும் சரி நாங்கள் அவன் வீட்டு வாசலுக்குள்ளே போகணும்னு பார்ப்போம் எல்லாத்தையும் காட்டணும்னா நேரம் போயிருமா போவோம். பார்க்குறாங்க நினைப்பீங்க என்ன அவங்க ஒன்று கதைக்க நினைக்கிறாங்க நாங்களே அங்கே நிற்கிறோம் இந்த கதைக்கெல்லாம் போட்டு அவள் ஆக்கள் கதைக்கலாம் இதில் நிற்கிறலாம் அங்கே அண்ணன் ஆக்கள் நினைக்கிறேன் பாருங்க செந்துரன் நிற்கிறார் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க கைந்த நாளில் நினைக்கிறீங்க நீங்கள் சிரிச்சு நினைக்கிறீங்களே அவர் முதல் கட்டத்தில் பார்த்துருப்பீங்க வீடியோ நின்றவர்கள் கடைசி கடத்தில் நின்றவர் சரி அப்படி அண்ணாக்கள் நிற்கினோம் சரி என்ன போட்டோ எடுத்து போட்டு போற என்ன வீட்டை போவோம் சரியா முழுக்க எங்கள் கைந்தனை பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ நீட்டு அடுக்க சொல்லிக்கிட்டு காட்டி கண்டிக்குவேன் நல்லா தான் இருக்குது பாப்
கலைஞர் நிக்கிறாங்க இவங்க பேனல்ல நல்ல போஸ்லாம் கொடுக்கி நம்ம இருந்து முடிஞ்சாச்சு பின்னால் நிக்கிறாங்களே சொந்தவங்கள்லாம் நிற்கிறோம். சரி தாலியெல்லாம் கட்டினா பார்த்துருப்பீங்களா எல்லாரும் வேணா. சரி இதோட இந்த வீடியோ முடிப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காம என்ன சொல்லணும் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. சரி உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் ஆடுங்க. பாய் ஆடுங்க.